அடா அடா அடா, என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு! உளுந்த வடை உளுந்த வடை தாண்டா. இந்த வடைக்கு நடுவில் ஓட்டையில இருக்குது, ஓட்டை வடைன்னு பேர் வந்துருக்கணும். எதுக்கு உளுந்த வடைன்னு பேர் வந்துச்சு? ஏதோ ஒன்று பத்ரி அன்னைக்கு நமக்கு சாப்பிட இது கிடச்சிச்சு. ஏமாண்டா அவன் கால் பண்ணுறது, பத்ரி அன்னைக்கு நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டேங்கிறானுங்க. அச்சோச்சோ, நம்ம ஆஃபீஸரு. ஹலோ லவ்லி, நீ ஒரு துரைசிங்கம் மாதிரி சின்சியரான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி வெட்டியாக வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான கேஸ் சீக்கிரம் கிளம்பி வா. இல்லை சார், இன்னைக்கு என் பத்ரி அதனால கோயிலுக்கு போனோம், லீவு. அட வச்சுட்டாண்டா போனேன். லீவு கேட்டால் மட்டும் எங்கேருந்து தான் போன போனங்களோ தெரியல. ஓகே, என்ன பண்ணுறது, இன்றைக்கும் டியூட்டிக்கு போகணுமா நம்ம? பத்ரே பத்ரேன்னு சொல்கிறேனே, யாருக்கு பத்ரேன்னு கேட்டிங்களா? வேற யாருக்கு, உங்கள் லவ்லி ப்ரோக்கு தான், அதாவது எனக்கு தான். விசில்னு நினைக்கிறவங்க கமாண்ட்ல சொல்லலாம். ஓகே, நம்ம யூனிஃபார்மை போட்டு நம்ம டியூட்டி ஆரம்பிப்போம். இது வரைக்கும் என்ன சாதாரண ஒருத்தனா தானே பார்த்தீங்க, இதுக்கப்புறம் சிங்கம், ஈஸ்வர சிங்கம், துரை சிங்கமா பார்க்க போறீங்க. சிங்கம் படத்துல வர சூர்யாண்ணா மாதிரி இன்னைக்கு நம்ம ஜிடிஎஃப்ல இருக்க லேசாண்டாஸ்ல நம்ம தான் இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த ஊரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு நம்ம கையில தான். உங்க பத்ரே வச்சே எதுக்கு இன்னைக்கு வேலைக்கு போறீங்க? இன்னைக்கு வீட்லயே இருங்க, கேக் வாங்கி வெட்டலாம். இன்னைக்கு மட்டும் நான் டியூட்டிக்கு போகல, என்னை வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் கேக் இல்லை, உனக்கு வாங்கி போடுற தயிர் சோறு கூட வாங்கி போட முடியாது என்னால். அதனால கிளம்புறேன். அப்ப நான் வீட்டுல தனியா இருக்கேனே, நானும் உங்க கூட வரேன். நீயும் வரையா? இது சொன்ன மாதிரி வந்தாலும் வந்துடும், அது வரத்துக்குள்ள நம்ம இங்கிருந்து கிளம்பிட வேண்டியதான். வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா குறட்டு விட்டு தூங்கலாம்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கும் வேலைக்கு வர வச்சுட்டானுங்க நம்மள. சரி, மின் வச்ச காலை பின் வைக்க கூடாது, நம்ம கிளம்புவோம். நம்ம சைக்கிள் இங்கதான் இருக்குது, இதை எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புவோம். நீ வேறு போலாம், நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு போனீங்கன்னா வீட்டுல என்ன சித்திரவதை பண்றான், போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நீயும் போலீஸ் தானே, அப்புறம் போலீஸ் வேலை போயிரும் பாத்துக்க. உனக்கு சோறு வடிச்சு போடுறேன், எனக்கு வைக்கிற சாப்பாட்டையும் சேர்த்து நீயே சாப்பிட்டு நல்லா தக்காளி பழம் மாதிரி நினைக்கிறேன். ஆஹா, எப்படி காப்பாத்துறது நம்ம? பாஸ் நான் பாத்துக்கிறேன், இங்கே இருங்க. என் மோப்பம் பிடிக்கிற சத்திய வச்சு யார் எந்த பிரச்சனையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். இங்கேதான் இங்கேயோ பிரச்சனையில் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது, இருந்து பாத்துட்டு வரேன். நம்ம மோப்பம் பிடிக்கிற சத்திய வச்சு மோப்பம் பிடிச்சு பார்ப்போம். இங்கதான் எங்கேயோ பக்கத்துல ஏதோ வாசம் அடிக்குது, இங்கதான் யாரோ பிரச்சனை இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேய், யாரும் இருக்கட, உங்களை கடிச்சு புதர்றேன். இங்க யாரையும் கடிச்சு வச்சிருக்கானுங்க பாஸ், வாங்க பாஸ். என்ன நம்ம லக்கி சவுண்ட் கேக்குது? லக்கியும் உள்ள போய் மாட்டிக்கிச்சா? லக்கி ஏதோ வந்துட்டேன், வாங்க பாஸ் வாங்க. யாரையோ கடத்தி வச்சிருக்கானுங்க, யாரு பண்ணுங்க? டேய், ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து அக்கி வச்சுட்டானீங்களா? இருங்க, உங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறேன். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது நடக்காத காரியம், அதாவது இம்பாசிபிள். எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறா. என்ன இன்னும் இத்தனை பேர் இருக்கானுங்க, இது பின்னாடி மறந்துக்க வேண்டியதான். அவனுங்களும் கண்ணை வச்சு சுடுறானுங்க நம்மள. இந்த வாங்கோ, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், ஆரஞ்சு கலர் சட்டை போட்டவன், ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தவன், அவனையும் போட்டு தெளிய வேண்டியதான். மேடம் நிறைய பேர் தப்பிச்சு ஓடுறானுங்க, அவனும் ஓடிட்டு போறானுங்க. இங்க இருக்கவன ஓடக்கூடாது, என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அதாவது இம்பாசிபிள். இதோ வந்துட்டேன், கண்ணை வச்சு அடிக்கிறேன். ஒழுங்க சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா நான் பேச மாட்டேன், என் கண்ணு தான் பேசும். சொன்னா கேட்க மாட்டேடா. இந்த மைக்கோ, உன் கதையை முடிச்சறேன், செத்துப்போ. அவ்வளோதான், இவன் கதையும் முடிச்சாச்சு. லக்கி சூப்பரான வேலை பண்ண. யார் கடத்திட்டு வந்து வச்சிருக்கானுங்க? யார் இது? ஆ, ஏதோ ஒரு லேடி. பொறுக்கி பசங்களை என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. இவனுங்கிட்ட என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். இதுக்கப்புறம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ஏன்னா இந்த லேசாண்டா சிட்டிஸ்குள்ளே இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்காது. என்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனால் என் லக்கி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, அதாவது இம்பாசிபிள். லக்கி, ஒன்னால தான் இன்னைக்கு அந்த லேடியை நம்ம காப்பாற்றிருக்கோம். சூப்பரான வேலை பண்ண லக்கி. உங்ககிட்ட இவ்வளோ சக்தி இருக்குன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. சரி, சைக்கிள் ஏறி உட்காரு, என்னோட மேல் அதிகாரி கிட்ட சொல்லி உன்னையும் நான் போலீஸ் ஸ்டாக்காக மாத்துறேன். அப்ப நானும் இனிமே போலீஸா? பாஸ் என்னையும் தண்ட சோறு குண்டு தடியா அப்படின்னு திட்டினீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா என்னோட சக்தி என்னன்னு? ஆமா லக்கி, உன்னோட சக்தி என்னன்னு தெரியாம உன்னை நான் திட்டிட்டேன். என் கூட நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் நடக்க விட மாட்டேன். இந்த ஊருக்குள்ள இருக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பாஸ், என்னோட மோப்பம் பிடிக்கிற சக்தியை வச்சு நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். நீங்க இன்னைக்கு குளிக்கவே இல்லை தானே, எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? லக்கிய, எதை கண்டுபிடிக்க சொன்னா நீ எதை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க? நாளையில இருந்து சென்று அடிச்சுட்டு வந்துறேன், அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பேன்?
லக்கி, இதுதான் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன், இங்கே தான் நான் வேலை செய்கிறேன். இங்கே பார்த்தியா என்ன மாதிரி நிறைய போலீஸ் இங்கே நிற்கிறாங்க, ஏதாவது சத்தம் போட்டேன்னா பிடிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும். பாஸ், இனிமேல் நான் உழைக்க கூட மாட்டேன் பாஸ், சத்தம் போடாமல் இருக்கேன். அந்த பயம் இருக்கணும். சரிவா, நீ அந்த லேடியை காப்பாற்றினதை என் மேலதிகாரிகிட்ட சொல்லி உனக்கு அவார்டு வாங்கி தரேன். அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளோட மேலதிகாரி எதுக்கு நமக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்கினாரு? இவங்கிட்ட கேட்போம். டேய், இன்னைக்கு ஏதாவது கேஸ் வந்திருக்காடா? ஆ ஆமாப்பா, ஆமாம், ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன விஷயம்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உள்ளே ஓம் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒன்னால் தான் எதுவும் பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ண? நான் என்னடா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. சரி உள்ளே போவோம். இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அடைச்சா இந்த பக்கம் இருக்குதா? கண்ணாடியை ஒன்று வச்சுக்கிறானுங்க, எதுவும் டோர்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இன்னைக்கு டியூட்டிக்கு வந்தாச்சு, நம்ம கையெழுத்து போட்டு போயிடலாம், அட்னன்ஸ் போட்டலாம். ஹே லவ்லி, நீ வந்துட்டியா? நம்ம ஆஃபீஸர் ஒன்று அவர் ரூமுக்கு வர சொன்னார். என்னையவா, என்ன எதுக்கு கூப்பிட்றாரு தெரியலையே? இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு ரூமு. ஓகே, ஓபன் பண்ணுவோம். உள்ளே யாரையும் முட்டி போட வச்சிருக்காரு. சார், உள்ளே வரலாமா? ஹே லவ்லி, வா 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 வா, உனக்கு தான் வெயிட்டிங். நானா? எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலையே. ஆ சொல்லுங்க சார், எதுக்கு வர சொன்னீங்க? இவன் யார், சட்டை போடாமல் முட்டி போட வச்சிருக்கீங்க? அக்யூஸ்டா? ஆ ஆமா லவ்லி, நீ சொன்னது கரெக்ட். இவன் ஒரு பெரிய அக்யூஸ்ட். இவனால இன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வர போகுது. அதனாலதான் இவனை முட்டிக்கு முட்டி தட்டி ஜட்டியோட உட்கார வச்சிருக்கேன். போலீஸா? என்னையவே சட்டம் இல்லாம உட்கார வச்சிருக்கேன். அலாலியே, நீ எங்காவது வெளியே மாட்டுவில? அன்னைக்கு நான் உன்ன பாத்துக்கிறேன்ல. போலீஸா, எல்லாமே நானே பண்ண மாதிரி என்ன முட்டையும் ஆளு முடிச்சுட்டு வந்தா? டேய் திருட்டு பயல, வாய மூடு. இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா லவ்லி? நம்ம டிபார்ட்மெண்ட்ல மொத மொத யூஸ் பண்ண கார், விலை உயர்ந்த கார், இந்த மாதிரி ஒரு நாலு காரை நம்ம மியூசியத்துல வைக்கிறதா பிளான் பண்ணிருந்தோம் தெரியுமா? அந்த காரெல்லாம் இவனுக்கு ஆட்டைய போட்டு போயிட்டானுங்க. இல்ல ஆமால, நான் தானே திருடுறேன், அதுக்கு என்னல? இப்ப ஆனா அது என்கிட்ட இல்ல. என்னையோட மோசமான நாலு கேங்ஸ்டர் கிட்ட நான் அது பிரிச்சு கொடுத்துட்டேன்ல, முடிச்சு அவங்க கிட்ட வாங்கிங்களே. வாய முர்ரா திருட்டு பயலே. ஆமா லவ்லி, அவன் சொல்றது உண்மை. அந்த நாலு காரும் நாலு மோசமான கேங்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு மக்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம டிபார்ட்மெண்டோட மானம் போயிடும். அப்ப நம்ம போலீஸா இருக்கிறதே வேஸ்ட் தான். அதனாலதான் நான் இந்த மிஷினை உங்ககிட்ட தரேன். கண்டிப்பா இது உன்னால முடிக்க முடியும் லவ்லி. ஓ, இதுதான் விஷயமா? ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறேன், நம்ம டிபார்ட்மெண்டோட மானத்தை காப்பாத்துறேன். ஆனா இது என்னால தனியா பண்ண முடியாது, என்னோட லக்கியும் என் கூட இருக்கணும். அப்பதான் அதோட மோப்ப சக்தியை வச்சு அந்த கார்லாம் எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், வர வழியில ஒரு லேடிய என் லக்கி தான் காப்பாத்துச்சு. வழிவிடு வழிவிடுங்கிறன்ல, போலீஸானது நம்மளையவே இது கண்டுக்காது போலியா. லக்கி, நான் தான் உன்னை போலீஸ் ஆகினே, அதை மறந்துடாத. சரிப்பா, நம்ம போயிட்டு அந்த காரெல்லாம் கண்டுபிடிப்போம். இந்த மிஷினில் யாரையும் நம்ம கூப்பிடக்கூடாது, ஏன்னா இது சீக்ரெட் மிஷின். எந்த போலீஸ் ஆஃபீஸரையும் நம்ம ஹெல்ப்புக்கு கூட கூப்பிட முடியாது. லக்கி, சீக்கிரமா நம்ம சைக்கிளில் போகலாம். நீ வேணா சைக்கிளில் போட, நான் இன்னிலிருந்து போலீஸ், நான் சைலன்சர் வச்ச காரில் தான் வருவேன். அட நாயே, நானே இந்த காரில் போனதில்லை. சரி ஓகே, இந்த மிஷினுக்காக எந்த பொருளை வேணுமாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். லக்கி, சீக்கிரம் ஏறி உட்கார். இதோ வந்துட்டேன், என்னை விட்டுட்டு வர முடியாது. அதுதான் இந்த பவர். நம்ம சைக்கிள்ல போகும்போது ஒருத்தன் கூட கண்டுக்கல, கார்ல போகும்போது எல்லாம் பயந்துட்டு ஓடுறானுங்க. அந்த நாலு காரும் நாலு கேங்ஸ்டர் கிட்ட இருக்கு, அதுல ஒரு கேங்ஸ்டர் இங்கதான் இருப்பான். அப்போ ஒரு கார் இங்கதான் இருக்க சான்ஸ் இருக்கு. வேகமா போகணும், இல்லைன்னா அவனுங்க நம்மளை பார்த்ததும் ஓடி போயிருவானுங்க கார் எடுத்துட்டு. ஓகே, கார் இங்கே நிறுத்திட்டு உள்ள போவோம். லக்கி, சீக்கிரம் வா, அவனுங்களை அட்டாக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. டேய் மொட்டை, எங்கடா அந்த காரு? ஒழுங்கா சொல்லிடு, இல்லைன்னா சுட்டுருவேன். உள்ள நிறைய பேர் இருக்கானுங்களாட்டுக்கு, அவனுக்கு எல்லாத்தையும் சுட்டு தள்ள வேண்டியதான். ஒருத்தனையும் ஓடக்கூடாது, எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறேன்டா. எங்கடா தப்பிச்சு ஓடுறீங்க? நம்ம கிட்ட இருந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடுறானுங்க, ஓடுனா மட்டும் விட்டுருவனா? எல்லாரும் ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடா, போலீஸ் ஓட்டானுங்க. எங்க தப்பிச்சு போற? வாங்கிக்கோ. எவனையும் ஓட மாட்டேன்டா, எல்லாரும் ஓடும் போது கால்லயே போடுறேன். போடு, எல்லார்த்தையும் என்கவுண்டர் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இங்கே நிறைய கார் இருக்குது, இதில் எது நம்ம ஆஃபீஸ் காரு? இதோ இருக்கே, இதுதான் நம்ம ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண காரு, ஓல்டு காரு. இந்த காரை தான் மியூசியத்தில் வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, எப்படியோ இந்த காரை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த காரை எடுத்துகிட்டு கிளம்புவோம். லக்கி, சீக்கிரம் ஏறி உட்காருப்போம். எப்படியோ இந்த சகாயம் கேங்கில் இருக்க எல்லாத்தையும் போட்டும் தள்ளியாச்சு, இந்த காரையும் எடுத்தாச்சு அவனுங்க கிட்டேருந்து.
ஆனால் இன்னும் மூணு கேங்ஸ்டர் இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட இருந்தும் அந்த காரையும் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த காரை சேஃபாக எடுத்துகிட்டு போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திடலாம். சகாயம் கேங்க போட்டு தள்ளி இந்த கார் எடுத்தாச்சு, அடுத்தது எந்த கார் எடுக்கணும்? அடுத்தது யார் நம்ம பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் அந்த காரை எடுக்க வேண்டிதான். ஃபர்ஸ்ட் இந்த காரை கொண்டு போய் சேஃபாக நிறுத்தணும். ஏன்னா இந்த காரை எங்கேயோ வந்து நிறுத்திட்டு போனோம்னா மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவானுங்க. இந்த கார் பழைய காலத்து காராக இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்குது பாஸ், ஜகஜோதியாக லைட்டு மின்னுது. இந்த காரை நம்ம வீட்டில் கொண்டு போய் நிறுத்திடுங்க, போலீஸுக்கு கிடைக்கலன்னு சொல்லிருங்க. நிறுத்திடலாம் ஃபஸ்ட்டு காரை எப்படியோ எடுத்துகிட்டு வந்து வெற்றிகரமாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்தியாச்சு. ஆனால் இன்னும் மூணு காரை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைக்கு. அந்த காருங்களையும் நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் நமக்கு தூக்கமே கிடையாது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் பாஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கார் எடுங்க, அடுத்து கேங்க போய் பிடிச்சி அந்த காரை எடுத்துகிட்டு வருவோம். இப்போ தான் நீ பொறுப்பு உள்ள போலீஸ் ஸ்டாக்காக நடந்துக்கிற. ஓகே, இதே மாதிரி எப்பயும் குட் பாயாக இருக்கணும். நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு கிளம்புவோம். லக்கி சீக்கிரம் வா, இந்த கார்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே திரும்பி வந்துடும். ஏன்னா இந்த கார்லாம் திருடனுங்க வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டக்காரு பாஸ், நீங்களே நம்ம காரை பற்றி இப்படி சொன்னால் எப்படி பாஸ்? ஆமாம், நம்ம காரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மேலே இருக்க அந்த சைலன்சரை தவிர பாஸ், அடுத்தது நம்ம எந்த கேங்கை பிடிக்க போகிறோம்? நம்ம இப்போ கொக்கி குமாரோட கேங்கை பிடிக்க போய்கிட்டு இருக்கோம் லக்கி. அவனுங்க கிட்ட ஒரு கார் இருக்குது, அந்த காரையும் எப்படியா வச்சு காப்பாற்றி கொண்டு வரணும். அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலைன்னா லைக் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்க்குற வீடியோ மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வா, சத்தமா சொல்லிட்டீங்களே, வேகமாக ஓட்டுங்க, வேகம் வேகம். ஹே லக்கி, டைட்டாக பிடிச்சிக்கி, இப்போ நம்ம பறக்க போகிறோம். பாலத்திலேருந்து அப்படியே பெல்ட் அடிச்சு கீழே வந்தாச்சு. பாஸ் அந்த கொக்கி குமாரோட கேங் வாசம் கிளம்போஸ் அடிக்குது, இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்கானுங்க. அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கார் இதுக்கு மேலே உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். காரை விட்டு இறங்கி அவனுங்க உள்ளே போய் பிடிச்சிட்டு வரலாம். ஆஹா, கேட்டு போட்டு அடைச்சி வச்சிட்டானுங்களே, எப்படி அவனுங்க கிட்ட போகிறது? இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, இது வழியாக ஏறி போய் அவனுங்களை பிடிச்சிடலாம். லக்கி இது வழியாக வா, இங்கே தான் பக்கத்தில் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சத்தம் போடாமல் போகணும். சத்தம் போட்டோம்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். லக்கி நீ எதுவும் உழைச்சி காட்டி கொடுத்துடாத, அவ்வளோதான். அப்புறம் பெரிய கத்தியை எடுத்து மீன் மார்க்கெட்டில் மீன் வெட்டுற மாதிரி நம்மளை வெட்டிடுவானுங்க. ஆனால் இதுக்கு மேலே வழியே காணா, எப்போ போகிறது? பழகிய வச்சிட்டானுங்களே, இதுக்கு மேலே இது மேலே தாண்டி போக முடியாது. இந்த கம்பி வெளிச்சின்னதாக இருக்குது, இதை தாண்டி அப்படியே உள்ளே குதிச்சு போயிட வேண்டிதான். இந்த திருட்டு பயல்களை பிடிக்கணும்னா நம்ம போலீஸாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, திருடனுங்களாக எப்படி வேலை செய்வானுங்களோ அது மாதிரி நம்ம வேலை செஞ்சால் தான் முடியும். ஓகே, சைலண்ட்டாக போவோம். இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பேசுகிற சவுண்டெலாம் கேட்குது. வா, சிங்கிள் தான் இருக்கானுங்க அவனுங்க, அவனுங்களை என்ன பண்ணலாம்? சைலண்ட்டாரு, இந்த கேங்கில் எவங்கிட்டையும் கண்ணு இருக்க மாதிரி தெரியல. நம்ம கண்ணை வச்சு ஒரு ஒருத்தனையும் போட்டு தெளிய வேண்டிதான். ரெண்டு காலி இன்னும் மேலே ஏதோ சவுண்டு கேட்குது. ஏய், நம்ம மண்டைக்கு மேலேயே ஒருத்தன் நின்றுட்டு இருந்துருக்கிறான். நல்ல வேலை அவன் அப்படியே குதிச்சு வந்து நம்மளை பிடிக்கலையா? ஏ, எங்கடா தப்பிச்சு போகிறேன்? ஐயோ, நம்மளை அடிக்க போகிறாங்க. நம்மளை அடித்து அவன் கீழே சாஞ்சிட்டான். இந்த வாங்கிக்கோ, போட்டு தர்றேன். அவனையும் ஹெட்செட் போட்டாச்சு. இன்னும் வேற யார் இருக்கானுங்க? இன்னும் இங்கே இருக்கானுங்க. இங்கே ஒரு மொட்டை நினைக்கிறான். டே மொட்டை, இந்த வாங்கிக்கோ. ஐயா, என்ன வலிக்கி விட்டுருச்சு? ஓ, இவன் மொட்டை கிடையாது, அட்டுக்கு சொட்டை, அதான் வலிக்கி விட்டுருச்சு. சொட்டை மட்டிலேயே சொல்கிறேன், இந்த வாங்கிக்கோ. ஓகே, சொட்டை நான் முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, அவனுக்கு கதையை முடிச்சிட வேண்டிதான். அவனுக்கிட்ட கண்ணு இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. கண்ணு மட்டும் வச்சுருந்தானுங்கன்னா நம்ம கதையை முடிச்சிருப்பானுங்க. எப்படி கொக்கி குமார் கேங்கை முடிச்சாச்சு? இது என்ன காரு? போலீஸ்னு எழுதிருக்கு. ஓ, அப்போ இந்த கார் எடுக்கதான் நம்ம வந்தோமா? லக்கி சீக்கிரம் ஏறி உட்காரு. இதில் எங்கேயோ உட்கார இடம் இருக்குது, நான் பின்னாடி நின்றுட்டே வரேன், நீ வண்டியை ஓட்டு. ஆமாம் லக்கி, முன்னாடி வண்டி ஓட்டுற எனக்கே இடம் பார்த்த மாட்டேங்குது. இது பார்த்தா கார் மாதிரியே இருக்குது, ஏதோ மீன் பாடி வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஓகே, இதை அப்படியே வளைச்சி பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகணும். எப்படியாவது அந்த காரை வெளியே எடுத்துகிட்டு போயிடணும். என்னடா வழியை காணா, முன்னாடி கேட்டு போட்டானுங்களே, எல்லா பக்கமும் கம்பி வச்சு அடைச்சி வச்சுருக்கானுங்க, எப்படி நம்ம வெளியே போகிறது? ஓகே, ஏதாவது பிளான் பண்ணி தான் போகணும். எல்லா பக்கமும் எதையோ ஒன்றை வச்சு அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஓகே, ஆ, இங்கே ஒரு ரூட் இருக்குங்க, இது வழியாக அப்படியே பறந்து போ. ஆனால் இடிக்குதே கம்பி. ஓகே, லக்கி டைட்டாக பிடிச்சிக்கு, பறக்க போகிறோம். ஆஹா, வண்டி கமுந்துருச்சே. அப்போ அடா, நேராக நிமிந்துருச்சே. என்னையா வண்டி ஓட்டுற? நீ எல்லாம் ஒரு போலீஸா? உன்னை நம்பி பின்னாடி உட்காந்துருக்கேன். மன்னிச்சுக்கு லக்கி, அங்கிருந்து வெளியே வரதுக்கு வேற வழி தெரியல, அதான் பறந்து வந்துட்டேன். இப்போ நம்ம ட்ரெயின் ட்ராக்ல போக போறோம். ஐயோ, உன்னை நான் பாஸ்னு கூட பார்க்க மாட்டேன், இறங்கி வந்து கடிச்சு விடுவேன் பத்துக்கு. ஐயோ, ட்ரெயின் ட்ராக்ல போய்கிட்டு இருக்க, ட்ரெயின் வந்துச்சு அடிச்சு பறக்க விட்டுரும். உன் உயிர் போனா போயிட்டு போகுது, என் உயிர் எதுக்கு போகணும்? என்ன லக்கி இப்படி சொல்லிவிட்ட? உனக்கு சோறு போட்டு வளர்த்தன பாத்தியா, என்ன சொல்லணும்? இதை ஒண்ணு சொல்லிக்க, நீ தினைக்கும் தனக்கு அப்படி கறி சோறு போட்டு என்ன வளர்த்துன மாதிரி தனக்கு பழைய சோறு தானே போடுறேன். எனக்கு நம்ம தப்பான ரூட்ல போறோம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே யூ-டர்ன் பண்ணி நம்ம நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஹே லக்கி, உனக்கு போலீஸ் வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். இப்படி ஓவரா பேசுன, போலீஸ் வேலையை திரும்பி வாங்கி வேம்புத்துக்கு. அப்படி சொன்னா
நான் கடிச்சிருவேன். ஏதோ நீ வாங்கி கொடுத்த மாதிரி சொல்ற, என்னோட மோபம் பிடிக்கிற சக்தியால எனக்கு கடிச்சிச்சிடாத. ஏன் நீ சொல்ல மாட்டே? இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும்னா இதை எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிருவேன். அதனால பார்த்து பொறுமையா ஓட்டணும். ஓகே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்தாச்சு. இந்த காருக்கு பக்கத்திலேயே இதையும் நிறுத்திக்குவோம். ஓகே, ரிபேஸ் எடுத்து கரெக்டாக அந்த கோட்டுக்குள்ளே நிறுத்தணும். எஸ், நிறுத்தியாச்சு. ரெண்டாவது காரையும் நம்ம எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்னும் ரெண்டு கார் இருக்குது, அதையும் கண்டுபிடிக்கணும். லக்கி இறங்கி வா. அப்படியோ சகாயம் கொக்கிக்குமார் இந்த ரெண்டு கேங்கையும் சமாளித்து இந்த ரெண்டு காரையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது தான் ராயப்பன் கேங்கு. அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டானுங்க, ஒரே இடத்துல 1000 பேர் சுற்றி நிற்பானுங்க. ரொம்ப மோசமானவனுங்க. அவனுங்க கிட்டேருந்து எப்படி அந்த கார் எடுத்துகிட்டு வர போகிறமோ தெரியல. ஓகே, இங்கே ஒரு போலீஸ் கார் இருக்குது, இதை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். லக்கி எந்த காரணத்தை கொண்டு இந்த காரை விட்டு முட்டு இறங்கிறாத, இறங்கி ராயப்பன் கேங்கிட்ட மாட்டினேன். வந்து மியூசியத்தில் வைக்க போறாங்களாமா, இந்த காரை விடக்கூடாது, அடிச்சு நொறுக்குங்கடா. யார் இதை சூப்பரா அடிச்சு நொறுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தங்கம். எல்லாம் ரெடியா தலைவரே? நாங்க ரெடி. நாங்களும் ரெடி தலைவரே. எங்க கிட்ட கார் சும்மா கொடுத்தாவே நாங்க சூப்பரா பந்தாடுவோம். நீங்க பந்தாடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நாங்க விட்டுருவோமா? இன்னைக்கு பாருங்க, என் காரை வச்சு அந்த காரை அடிச்சு நொறுக்குறேன். தலைவரே, அந்த காரை நல்லா பாத்துக்குங்க, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அந்த காரை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த காரை இப்ப நான் அப்பள மாதிரி அடிச்சு நொறுக்க போறேன். இவ்வளவு வேகமா அடிச்சு அந்த காருக்கு ஒரு துளி டேமேஜ் கூட இல்லையே. லக்கி, இந்த ரூட்ல தான் நம்ம போகணும். ராயப்பன் கேங் இந்த காட்டுக்கு நடுவுல தான் ஒரு வீட்டுல இருப்பானுங்க. அங்க போய் அவனுங்களை பிடிச்சா கண்டிப்பா அந்த காரையும் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். எப்படி வெளியே போறதுன்னு தெரியல. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா இவனுங்க கிட்ட நம்ம நல்லா மாட்டிக்குவோம். ஓகே, இந்த காரை டாப் கீரை போட்டு இங்க இருந்து நம்ம ஃபுல் ஃபீல்ட்ல பறக்க போறோம். எஸ், அவ்வளோதான், இடிச்சு தட்டு வந்தாச்சு. அடையுங்க அப்பா, அவனுங்க வச்சு வலையிலிருந்து வெளியே வரதுக்கே நமக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருக்கவனுக்கு ஒரு ஒருத்தரையும் போட்டு தட்டுனா ரொம்ப நேரம் ஆயிரும் போலயே. இருந்தாலும் விடக்கூடாது, நம்மளை எவன்லாம் சுடுறானோ அவனெல்லாம் காரை விட்டு ஏற்றி கொண்டுட்டு தான் போ. வெள்ளை பண்ணியின் போட்டவன் இந்த வாங்கிக்கோ, நசிக்கிறேன்டா. அங்கே ஒருத்தன் பாருங்கள், டிராக்டர் பின்னாடி மறைஞ்சிருந்து நம்மளை சுடுறான். ஆனால் அவனை இடிக்க முடியல, டிராக்டர் இடிக்குது. சரி ஓகே, எப்படியோ வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். அப்பாடா, எப்படியோ சேஃபாக இந்த கார் அவனுங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, நம்மளும் தப்பிச்சாச்சு. ஆனால் பின்னாடி அவனுங்க ஃபாலோ பண்ணி வந்தாலும் வருவானுங்க. அதனால் இந்த இடத்த விட்டு எவ்வளோ வேகமாக நம்ம போக முடியுமோ அவ்வளோ வேகமாக இந்த காரை எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு இந்த காட்டை விட்டு வெளியே போகணும். ரோடு எங்கே இருக்குது? அங்கே தூரத்தில் ஏதோ ஒரு பைப் வாஸ் வர மாதிரி இருக்குது. எஸ், எப்படி அந்த பைப் ஹவுஸ்ல ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவனுங்க நம்மளை வந்து பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னடா அது, பைப் ஹவுஸ்ல இவ்வளவு வண்டி போகுது, என்ன இவ்வளவு பொறுமையா போறானுங்க? டிராபிக் எதுவும் ஆயிடுச்சா? முன்னாடி போலீஸ்லாம் நினைக்கிறாங்க. ஆஹா, வந்துட்டானுங்க, நம்மளை அடிக்கிறதுக்கு இங்கேயும் வந்துட்டானுங்க. இவனுங்களுக்கு பயந்து போனா பின்னாடி துரத்திட்டு வந்துட்டே தான் இருப்பானுங்க. இறங்கி நம்ம யாருன்னு காட்டுவோம். இந்த வாங்கிக்கோ, ஒருத்தன் கதையை முடிச்சாச்சு, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. அவனுங்க கதையை முடிச்ச மாதிரி ஆடாடா, அவனுங்க மேல காரை ஊட்டி ஏத்துங்கடானா, என் மேல காரை ஊட்டி ஏத்துறானுங்க. இவனுங்க நல்லா ரோட்டுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம், இவனுங்க வேற காரை எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காருங்க. அட பாவிகளா, ஏண்டா இப்படி அடிச்சு பறக்க விடுறீங்க? இருங்கடா வரேன், டே என்னைவா சொல்றீங்க? இந்த வாங்கிக்கோ, அவ்வளவுதான், அவனுங்க கதை முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம கதையும் முடிஞ்சிடும் போலயே. இந்த ரோட்ல நிக்கிறவனுங்க நம்ம மேல காரை ஊட்டி ஏத்திட்டு ஏத்திட்டு போறாங்க. இப்ப போங்கடா, அவனுக்கு கேங்க முடிச்சிட்டா போங்கடா. ஓகே, நம்ம கார் எடுத்துட்டு கிளம்புவோம். டேய் போலீஸ், என்னடா சொல்றேன், நானும் போலீஸ்ரா? சொன்னா கேட்க மாட்டான். சாவு, திருட்டு புயல்களை சுடுங்கடானா, என்ன சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களாம் போலீஸ்ல இருந்து என்ன பண்ண போறானுங்க? அதான் போட்டு தள்ளிட்டேன். ஓகே, இந்த கார் எடுத்துட்டு போய் சேஃபா போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திட வேண்டியதான்.
எஸ் எப்படியோ மூணாவது காரையும் நம்ம கண்டுபிடிச்ச இடத்துல வந்து சேஃபாக நிறுத்தியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கார் தான் இருக்கு, ஆனால் அந்த கார் கொஞ்சம் காஸ்ட்லியான கார், எங்கேயும் டேமேஜ் பண்ணாமல் எடுத்துட்டு வந்தோம். ஃபோர்த்து காரை ட்ரவர் ஊருக்காரன் தான் எடுத்துட்டு போயிருக்கானுங்க, அதனால ட்ரவர் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது தான் அந்த கார் வச்சிருப்பானுங்க. அங்கே போய் பார்ப்போம். யாருக்கு தெரியும், ட்ரவர் கூட ஆட்டையை போட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம், அவனே ஒரு திருட்டு பய தான். ஓகே, இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊருங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே டிரைவர் மாதிரி ஒரு கிறுக்கனுங்க, எப்ப என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும் போதே தெரியுமே இந்த ஊர் எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, ஹெலிகாப்டர்லாம் ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்ப எவ்வளவு மோசமான ஊருன்னு தெரிஞ்சுக்கணுங்க. என்ன கும்பலா இருக்கானுங்க. ஓகே, இறங்கி பார்ப்போம். இந்த ஊரில் இருக்கவனுங்க எல்லாருமே டிரைவர் மாதிரி மோசமானவனுங்க, அதுவும் இல்லாமல் திருட்டு பசங்க தான். அதனால கார் இங்கே கொண்டு வந்து வச்சிருந்தாலும் வச்சிருப்பானுங்க. ஓகே, இங்கே மறைஞ்சிருந்து பார்ப்போம். இந்த காருக்கு பின்னாடி யாரோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல, அந்த காரை பத்தியா? பல கோடி போக மாட்டேங்குதா? காரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப கார் இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ இருக்கே லாமோவேனி போலீஸ் காரு, பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த கார் எப்படி இவனுங்களை தாண்டி எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி கேட்டு போட்டுருக்கானுங்க. சைட்லயும் ஆளுங்க நிக்கிறானுங்க, சுத்தி எல்லா பக்கமும் கேட்டு போட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப எப்படி இதை தாண்டி இந்த கார் வெளியே எடுத்துட்டு வர்றதுன்னு தெரியலையே. ஒருத்தர் ரெண்டு பேர்னா கூட சமாளிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இங்க ஊரே ஒன்னா இங்கதான் நிக்கிறானுங்க, அதுவும் டிரைவர் மாதிரி மோசமானவனுங்க. போலீஸ்கார பார்த்தாவே அவனுங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த காரை எங்கேயாவது கொண்டு மறைச்சு வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த கேட்டை தாண்டி உள்ள போய் அந்த காரை எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த கார் எங்க மறைச்சு வைக்கிறது? இந்த ஊரையே சுத்திட்டேன், எல்லா இடத்துலயும் இவனுங்க நிக்கிறானுங்க, எங்க நிறுத்துறது? இங்க ஒரு சின்ன கேப் இருக்குங்க, இந்த கேப்புக்குள்ள போய் அந்த கரெக்டா அந்த வீட்டுக்கு பின்னாடி நிறுத்திட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போக முடியுமா? போயிடலாம்னு நினைக்கிறேன். வீட்டு ஓனர் வந்தானா நம்மளை பிடிச்சி திட்டுவான், ஏன்னா முன்னாடி இருக்க கம்பிலாம் உடச்சு தள்ளிட்டேன். ஓகே, இந்த சைடு கேப்புக்குள்ள போகணும். எஸ், ஐயோ கல்லா கிடக்குதே, போகுமா இல்லை டயர் பஞ்சர் ஆயிருமான்னு தெரியலையே. எஸ், எப்படி அந்த கல்லை தாண்டியாச்சு? இந்த சின்ன கேப்புக்குள்ளே காரை நிறுத்திடலாம். ஓகே, இந்த இடத்துல மறைச்சு நிறுத்தினா யாருக்கும் தெரியாது, அவ்வளோதான். இந்த இடத்துக்கு எவனும் வந்து பார்க்க மாட்டான் காரை. ஓகே, இப்போ அந்த காரை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணோம், என்ன பண்ணலாம்? இதோ இருக்கு பாருங்க, இங்கே தான் இருக்குது, நம்ம கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் அந்த கார் இருக்குது. ஆனால் எப்படி எடுக்கிறது? குறுக்க கம்பி வெளி போட்டு வச்சுருக்கானுங்க, ஏணி இருந்தால் கூட ஏறி போயிடலாம். ஓகே, ஏங்க இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த பில்டிங்ல இருந்து அங்கே கரெக்டாக உள்ள ஜம்ப் பண்ணி உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கார் மேலே ஏறி அப்படியே இந்த பில்டிங் மேலே ஏற முடியுமான்னு பார்க்கலாம். எஸ், ஏறிட்டான். இப்போ இங்கேருந்து நேராக அங்கே ஜம்ப் பண்ணும், ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர் நிற்கிறானுங்க, அந்த சைடு போனால் மாட்டிக்குவோம். இப்போ பின்னாடி போய் வேகமாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணும் அந்த வேலிக்கு பின்னாடி. 1, 2, 3, எஸ் உள்ளே வந்தாச்சு நம்ம. ஓகே, இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். லெஃப்ட் சைடு போனோம்னா அவனுங்கிட்ட மாட்டிக்குவோம், அதனால ரைட் சைடு மேலே ஏறி பார்ப்போம். எத்தனை பேர் நிற்கிறானுங்க, எங்கெங்கே நிற்கிறானு? மேலேயே ஒருத்தர் நிற்கிறாங்க. ஓகே, அவன் ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், பின்னாடி போய் மண்டையே ஒன்று போட்டுற வேண்டி தான். சாவுடா, அவ்வளோதான், இவன் கதையை முடிச்சாச்சு. கீழே நிறைய பேர் இருக்கானுங்களே, அவனுங்களை தாண்டி எப்படி அந்த கார் எடுக்கிறது? ஆனால் எல்லாம் கேட்டுக்கு வெளியே தான் இருக்கானுங்க, உள்ளே கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது, எப்படி நம்ம அந்த பில்டிங்லேருந்து தாவி வந்தோமோ அதே மாதிரி இங்கேருந்து நேராக அந்த காருக்கு மேலே தாவ வேண்டிதான். ஜம்பே, அடடா, கார் மேலே குதிப்பேன்னு நினச்சேன், இவன் மேலே குதிச்சுட்டு கண் எடுத்துட்டானே, விடுங்கடா விடுங்கடா இருக்கடா கார் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எல்லாரும் கண் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, கலவர பூமியாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெளியே போனால் போட்டு தள்ளிடுவானுங்க, காருக்குள்ளே ஏறி எல்லாத்தையும் நசுக்கி எறிய வேண்டிதான். சவுண்டா, இந்த இடத்தை விட்டு காரை வெளியே எடுத்துகிட்டு போகணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம ஃபுல் ஸ்பீடில் இந்த கம்பி வெளியே உடச்சி தள்ளிட்டு வெளியே போக வேண்டிதான். மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஊருக்காரனுங்களாம் வேற பின்னாடி துரத்தி வந்துகிட்டு இருக்கானுங்க. எஸ், எப்படியோ இந்த கம்பியை உடச்சிட்டு வெளியே வந்தாச்சு, அவ்வளோதான். மேமுகுடியோட ஸ்பீடை பார்க்க போகிறீங்களா? இப்போ பாருங்கள், மின்னல் வேகத்தில் நம்ம பறக்க போகிறோம். இந்த காரு போகிற ஸ்பீடுக்கெலாம் எவனும் நம்மளை வந்து பிடிக்க முடியாது. வெளிநாட்டில் போலீஸ்லாம் இந்த கார் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ஊரில் மட்டும் ஓட்டக்காரை கொடுத்து ஏமாத்துறானுங்க போலீஸுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரி சைக்கிளை கொடுத்தும் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி லாமோவேனிலாம் போலீஸுக்கு வாங்கி கொடுத்தா தானே திருடனை வேகமாக போய் பிடிக்க முடியும். இந்த லாமோவேனி கார் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, துபாயிலேயோ எந்த ஊர்லேயும் தெரில, அந்த ஊர்லலாம் இந்த கார் தான் யூஸ் பண்ணுறாங்க போலீஸ்லாம். ஓகே, எப்படி பைப் ஓசை தாண்டி வந்தாச்சு, அந்த ஊரை விட்டு தாண்டி வந்தாச்சு. இப்போ இந்த காரையும் சேஃபாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்திட வேண்டியதான். எப்படியோ ஃபைனலி நம்ம இந்த ஃபோர்த்து காரையும் எடுத்துகிட்டு வந்து சேஃபாக இந்த இடத்துல நிறுத்திடலாம். இன்னும் நிறுத்தலை, நிறுத்துறதுக்குள்ளே என்ன பிரச்சனை வரப்போதோ தெரில. ஓகே, எஸ் நிறுத்தியாச்சு. எப்படியோ நம்ம டிபார்ட்மெண்ட்டோட மானத்தை காப்பாற்றியாச்சு, நம்ம கேப்டன் கொடுத்த வேலையும் முடிச்சாச்சு, நாலு காரையும் சேஃபாக எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்தியாச்சு. எப்படியோ இந்த சீக்ரெட் மிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ஒரு காரும் ஒரு ஒரு விதமாக இருக்குது. நாலு கேங்ஸ்டர்கிட்ட சண்டை போட்டு நாலு காரையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது சரி, நம்ம கூட ஒரு குட்டி போலீஸ் இருந்தாரே, இங்கே ஒரு லக்கி லக்கியா? ஐயோ ஜோ, லக்கி எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதோ விருது பாருங்க, லக்கி இங்க தான் இருக்கியா? நல்ல வேலை பயந்துட்டேன். பேசாத, நீ எல்லாம் ஒரு பாசாயா? இப்படி தனியா விட்டுட்டு வந்துட்ட, ராயப்பன் கேங்ல அத்தனை பேர் இருக்கானுங்க, அப்படியே காருக்குள்ள விட்டுட்டு நீ பாட்டு குதிச்சுட்டு வேற கார் எடுத்துட்டு வந்துட்டீங்க. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? ஓ, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நான் உன்ன. சாரி லக்கி,
நல்ல வேலை எப்படியோ ராயப்பங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டியா, இல்லைன்னா அவனுக்கு நீ தான் இன்னைக்கு நைட்டு சாப்பாடா இருந்திருப்ப. ஓகே நம்ம ஒர்க்கை முடிச்சாச்சு, கேப்டனுக்கிட்ட போய் சொல்லிடலாம். இது வேற எங்கடா வச்சிருக்கீங்க டோரை, கண்ணாடி டோரை வச்சுட்டு நம்மள ஏமாத்துறானுங்க. எங்க கேப்டன் உள்ள இல்லையாட்டுக்கே, அவர் ரூமுக்குள்ள இல்ல. ஓகே எங்க போயிருப்பாரு, இந்த மொட்டையிட்ட கேட்போம். டே மொட்டை, கேப்டன் எங்கடா? அவர் இப்போதான் ஏதோ கேஸ் வந்திருக்குன்னு வெளியே போனாருப்பா. ஓகே நம்ம எப்படி அந்த சீக்ரெட் மிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு? பாஸ் பாஸ் என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். மக்களே இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துக்குங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதை தானே சொல்ல போறீங்க, கூட தெரிஞ்சிருச்சு. இன்னும் நீங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்களை சொல்றேன், ஆல்ரெடி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பண்ண தேவையில்லை. ரெண்டு டைம் லைக் பண்றேன்னு பண்றீங்க, அது வந்து லைக் பண்ணதை நீங்க திரும்பி எடுத்து விட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் பண்றாங்க. ஏன் ப்ரோ உன் பர்த்டேக்கு எங்களுக்கு ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி நல்ல ட்ரீட் கொடுக்க முடியும், வீடியோ போட்டு தான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்க முடியும். ஏன் கமெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் லைக்கும் ரிப்ளைவும் பண்ணிடுறேன், ரிப்ளை பண்ண முடியுமா தெரியல, கண்டிப்பாக ஹார்ட் கொடுத்துட்றேன். நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் என்னோட ஃபுல் எனர்ஜியும் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்குள்ளே. ஸோ யா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.